கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நமக்கு அதற்கு ஏற்ற பகுதியாக சங்கீதம் 34:8 அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறபடி. கர்த்தர் யாருக்கு நல்லவராயிருக்கிறார்? கர்த்தர் உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உண்மையாக தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நல்லவராயிருந்து நம்மளை வழி நடத்துகிறார். வேதத்திலே சொல்லுகிறதுபடி உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் உண்மையாக கர்த்தரை நம்ம பயந்து அவரை கூப்பிடுகிற போது அவர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் மாத்திரமல்ல, அவர் உண்மை உள்ளவர்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தேவன் சமீபமாயிருக்கிறார். இரண்டாவதாக, அவர் யாருக்கு நல்லவராயிருக்கிறார்? அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால்தான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் அவர் உதாரணமாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி யோபுவை குறித்து சொல்லுகிறார். அவன் எங்கும் உண்மையும் சன்மார்க்கனுமான மனுஷன் என்று சொல்லியிருக்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்த நடந்த மனுஷன். அவன் நடந்த மனுஷன் மாத்திரமல்ல, அவன் உண்மையாக இருந்த மனுஷன். அதனால் தான் கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவன் பயந்த, கர்த்தருக்கு பயந்த மனுஷன் அவன். சாத்தான் இடத்திலே வந்து சொல்லுகிறார், கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார், அவன் உண்மை உள்ள மனுஷன் மாத்திரமல்ல, பயந்த நடந்த மனுஷன். ரெண்டாவதாக அவன் சொல்லுகிறார், மூன்றாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு, ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை உண்மையாக தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் பார்த்த பகுதியிலே அவர் சொல்லுகிற சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல, உண்மையாக இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக, கர்த்தரை நம்பிக்கையாக நம்ம தேடுகிற போது கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது மாத்திரமல்ல, உண்மையாக நடப்போம். உண்மையாக நடக்கிறது மாத்திரமல்ல, அவர் வந்து நம்ம காத்திருக்கிற போது, அவரை உண்மையாக தேடுகிற போது கர்த்தர் நல்லவராகவே இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் கர்த்தரை இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நீங்கள் நல்லவராயிருந்து, வல்லவராயிருந்து, உமக்கு பயந்து நடந்து, உண்மையாக நடந்து, நாங்கள் நடக்கிற போது எங்களுக்கு நீங்கள் நல்லவராயிருந்து எங்களை வழி நடத்த வேணும் என்று இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.